உபதேசமாகவும் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறார். பிலிப்பியர் புஸ்தகத்துக்கு பிலிப்பியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி சொல்லுங்க தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா! இந்த வசனத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வத்து தருவார். ஆமென். என்ன செய்தாராம்? இயேசுநாதர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் எப்ப மனுஷனாய் இருக்கும் பொழுது மரண பரியந்தம், சிலுவையிலே அறைகிற அந்த நிமிடம் வரைக்கும், என்னவா அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், இன்னும் தெளிவா சொல்லி கீழ்ப்படிந்தவராகி என்ன செய்தார் அவரு? கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். இரண்டாவது, தம்மை தாமே என்ன செய்தாராம்? தாழ்த்தினார். அல்லேலூயா! இன்றைக்கும் கூட விசுவாசிகளாக இருக்கிற நாம் சிலவற்றை இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். ரோமர் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம், ரோமன்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிலாகப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதி மான்கள் ஆக்கப்படுவார்கள். அல்லேலூயா! ப்ரேஸ் தி லார்ட். யார் கீழ்ப்படியாம போனது? ஆதாம் கீழ்ப்படியாம போனது நிமித்தம் அநேகர் என்ன ஆனோம்? அநேகர் பாவிகள் ஆயிட்டோமா? ஆனா ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாரும் என்ன ஆயிச்சோமா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இங்க வந்து பரிதாபமா உட்கார்ந்து இருக்கிறதுக்காக சர்ச்சை கிடையாது. சர்ச்சில் வரும் பொழுது நம்ம கவனம் தெளிவா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம், நம்முடைய செவிகள் எல்லாம் தெளிவா இருக்க வேண்டும். அல்லேலூயா! ப்ரேஸ் தி லார்ட். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த முழு உலகமும் பாவத்துக்குள் போய்விட்டது. ஆனா ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதல், யாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் நிமித்தமாக அங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா! ப்ரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிவது அவசியமா? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிவது அவசியமா? ஒரு தெய்வம், தெய்வம் ஏனையா கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவர் ஏன் கீழ்ப்படியணும்? அவருக்கு எல்லாம் கீழ்ப்படிந்திருக்க, அவருக்குள் எல்லாம் அடங்கி இருக்க, ஏன் அவர் கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும்? அல்லேலூயா! ப்ரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. மத்தேயுவில் சொல்லும் பொழுது, இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு என்ன செய்தா? இயற்கையும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? அதிகாரமுடையவராய் இருக்கிறார், எல்லாம் கீழ்ப்படுகிறது. எல்லாம் இவருக்கு கீழ்ப்படியும் பொழுது இவர் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? ப்ரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையினால் வரும் பலன் என்ன? ப்ரைஸ் தி லார்ட். இப்ப நான் ஒரு உதாரணமா சொல்றேன் பாருங்களேன். இப்ப எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பிள்ளைகள் வந்து எனக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன வருதுன்னா, கோபம் வருது. உங்களுக்கு எல்லாம் வரும் நான் நினைக்கிறேன். உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியலன்னா வருமா வராதா? உங்களதான் கேக்குறேன், வருமா வராதா? வராதா? அது எப்படி வராம போயிடும்? வீட்டுக்கு வந்தாதான் தெரியும் வருதா வரலையான்னு. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒரு ஷேட்டப் பண்ணிச்சா, நமக்கு என்ன வருது? கோவம் வருது. நீ காலையில பயங்கர டென்ஷன். என்ன அப்படின்னா, ஒருத்தன் சீக்கிரம் எழும்பிச்சான், ஒருத்தன் சீக்கிரம் எழும்பல. யாரு? குட்டி சீக்கிரம் எழுப்பிட்டு, ஏன்னா அது படுத்தது சீக்கிரம். ஒருத்தருக்கா பாருங்க, ராக்கோடாங்கி அவன் லைட்டெல்லாம் விளையாண்டுட்டு லேட்டா போடுத்தான், அது லேட்டு. கத்தனும் வீட்டுல கீழ்ப்படியில. எப்பதான் நீங்களா சொல்ற பேச்சுக்கே கீழ்ப்படிய போறீங்களோ? நான் கத்தனேன், நான் கத்தனேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு,
சாதாரண உன் பிள்ளை உனக்கு கீழ்படினா இவ்வளோ டென்ஷன் வருது. உன் பிள்ளை உனக்கு கீழ்படலைனா உனக்கு இவ்வளோ டென்ஷன் கிரு நேர்றிய. நான் சொன்னதுக்கெல்லாம் நீ கீழ்படிச்சியா அப்படின்னு சுருக்குஞ்சு. உண்மைதான் சுருக்குஞ்சு. நீ உன் பிள்ளை வந்து ஒன்றும் பண்ணலை, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கல, அதுக்கே உனக்கு என்னமோ தாட் போட்டுன்ற அப்படின்ற இப்படின்ற. நான் சொன்ன எத்தனை காரியத்துக்கு நீ கீழ்படியாமல் இருந்த அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? கரெக்ட். அப்ப இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ற பாருங்களேன். ஒன்னு பேதுருல வாசிக்கும் பொழுது 5வது அதிகாரம் 5வது வசனம் 1 Peter chapter 5 verse 5, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். நாம் என்ன செய்யணுமா சொல்லுங்க? ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? என்ன அணிந்து, என்ன அணிந்து கொள்ளணுமா? அணிந்து, டிரெஸ் அணிந்து, உடை அணிந்து, நகை அணிந்து. புரியுதா நான் சொல்றது? தாழ்மைன்றது எங்க இருக்கணுமா? நாம் அணிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. புரியுதாமா நான் சொல்றது? உங்களுக்கு தெளிவா கேட்கணும், அதுக்கப்புறம் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்ப என்ன ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாருன்னா, நீ கீழ்ப்படிதலோடு இரு, மனத்தாழ்மையோடு இரு, அதை நீ அணிந்து கொள். அல்லேலூயா. உன்னுடைய உடையை போல அதை அணிந்து கொள், உன்னுடைய நகையை போல நீ அதை அணிந்து கொள். எதை? கீழ்ப்படிதலையும் மனத்தாழ்மையையும். ரோமர் புஸ்தகத்துல சொல்லும் பொழுது 2வது அதிகாரம் 8வது வசனம் Romans chapter 2 verse 8, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிரக கோபாக்கினை வரும். என்னவா? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அநியாயத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ என்ன வருமா? கோபாக்கினை வரும். பாஸ்டர், இந்த கடைசி காலத்துல இப்படி திட்டுறதோ இப்படி எல்லாம் பேசுறது நல்லது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய சர்ச்சில் வந்து ஏன்னா நம்மளை தட்டி கொடுக்குற நிறைய செய்திகள் இருந்தாலும், ஆண்டவர் எனக்கு கொடுத்தத ஒரு பெரிய பாரம் என்னன்னு சொன்னா, இந்த மந்தை பரலோகம் செல்ல வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வருவார் என்று சொன்னால், அல்லது இன்னைக்கு மத்தியானத்துல ஆண்டவர் வருவார் என்று சொன்னால், இந்த சபை பரலோகம் செல்ல வேண்டும் என்கிறது என்னுடைய பிரயாசம். இதுவரைக்கும் மந்தையை மேய்ச்சிட்டு இந்த மந்தைக்குள்ள இருக்கிற ஒரு ஆடு கூட பரலோகம் போலன்னு சொன்னா அதிலும் வேதனையானது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இங்க டீச்சர்ஸ் தான் இருக்கிறீங்க, நல்லா தான் சொல்லி கொடுத்தீங்க பாடம் உங்க ஸ்கூல்ல. ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டான், இல்ல ஒரு 5 பேர் ஃபெயில் ஆயிட்டானா, உனக்கு கஷ்டமா இல்லையாமா? ஐயோ, உனக்கு கஷ்டமா இல்லையா? என்ன செய்யறாங்க? மேல அதிகாரிகள கூப்பிட்டு, ஏன் உன் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டாங்க? எதுக்கு உன் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டாங்க? என்ன பண்ண நீ பாடம் சொல்லி கொடுத்தியா ஒழுங்கா? அப்படியே இந்த ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆனா, ஏன் 10% ரிசல்ட் நீ கொடுக்கல? எத்தனை கேள்வி நமக்கு மேல இருக்கிறதான அந்த அதிகாரிகள் நம்ம கேட்கிறார்கள். இதுதாங்க, நீங்க பரலோகம் போலனாலும் என்னைய கூப்பிட்டு ஆண்டவர் இதுதான் கேட்பார். ஏப்பா, உங்ககிட்ட கொடுத்த இந்த கொஞ்சம் அந்த ஏன் பரலோகம் வரவில்லை? நானே ஊசி முழுக்க விரும்புகிற ஒரு ஊழியக்காரன் இருக்க விரும்பல, சரியானதை சொல்லி சரியாய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஏன் சொன்னா, கடைசி நேரத்துல ஆண்டவரே எனக்கு எங்க போதகர் இதெல்லாம் சொல்லி தரவே இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு நாங்க கேட்டதெல்லாம் ஆசீர்வாதமான செய்தி மாத்திரமே என்று நீங்களும் சொல்லிவிடக் கூடாது பாருங்களேன். அதனாலதான் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லி நானும் பிரயாசம் எடுக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ்லா. கடைசி நேரத்துல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிடக் கூடாது பாருங்களேன். அதனால் நீங்களும் எல்லாரும் இருக்கிறவர்களும் சத்தியத்தை இன்றைக்கு அறிந்து கொள்ளும்படியாக சொல்ற, சத்தியத்துக்கு நான் என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். எதுக்கு ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்றாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிமா? ஐயா, நீ கீழ்ப்படி. அநியாயத்துக்கு நீ என்ன செய்யாத? ஆமா. அப்போ அநியாயமா என்னென்ன காரியம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் பட்டியல் போடணும்னு அவசியமே கிடையாது. சத்தியம் என்ன சொல்லி இருக்குது? அன்பு மட்டும் வரவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் பம்பு வருது, சண்டை வருது. ஆனா அன்புக்கு என்ன செய்ய மாட்டேங்குது இடம் இல்ல. வேற என்ன சத்தியம் நம்ம கேட்டோம் இது வரைக்கும்? சண்டை போடாது நம்ம கேட்டோம். சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோமா? பாத்துக்கோ. அப்ப பொய் சொல்லாத ஆண்டவர் சொன்னாரு. அந்த சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிச்சோமா?
இப்படி ஒவ்வொரு காரியத்தை நான் சொல்லிட்டே போலாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அநியாயத்துக்கு நீ கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிரக என்ன செய்யணுமா, கோபாக்கினை வரும். கோபாக்கினை நாள் எது சொல்லுங்க? கோபாக்கினை நாள் எதுமா? நியாய தீர்ப்பின் நாள். பின்னாடி இருக்கிற எல்லாரும் நல்லா கவனிக்கணும், புரியுதுங்களா? அதாவது கோபாக்கினை நாள் ஒண்ணு வரப்போகுது. கடந்த நாட்கள்ல வெளிப்படுத்துற விசேஷத்தை அன்னைக்கு அதிகமாய் நான் வாசிக்க மிகவும் பயமான ஒரு காரியமாகவும் இருக்குது. ஆனா கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் சீக்கிரமா வரப்போறப்பா, நான் வரும் பொழுது இந்த மனவாட்டியாகிய சபை ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அம்மா நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே இன்றைக்கு சபை இருக்கிறது. ரொம்ப நாளா பொண்ணு பாக்குறோம், பொண்ணு பாக்குறோம். ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யுது? பொண்ணு அமைஞ்சிருது. அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கிறதுக்கு லேட் ஆகுதா? வேக வேகமா கல்யாணம் முடிஞ்சு போயிருது, அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யறான்னா, அவர் பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளைக்கு செட் ஆகுமா, இந்த பொண்ணு அந்த மாப்பிள்ளைக்கு செட் ஆகுமா, இந்த சபை அந்த மனவாளனுக்கு செட் ஆகுமான்றதுக்கு தான் டைம் எடுக்குதே தவிர, என்னைக்கு மனமகள் செட் ஆயிருச்சோ உடனே கல்யாணம் தான். அல்லேலூயா. இதுதான் எல்லா சபைக்கும் இருக்கிறதான சத்தியம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு என்ன சொன்னா, நீ அந்த உக்கரக கோபாக்கினைக்குள்ள போயிடாதபடிக்கு இந்த சபையில சொல்லப்படுகிற சத்தியத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனம் கூட சொல்றேன் பாருங்களேன். அதெல்லாம் எபிரேயர் புஸ்தகத்துல 13:17 ஹீப்ரூஸ் சாப்டர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள், எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அல்லேலூயா. இந்த சபைக்கு ஒரு பாஸ்டர் வேணும், நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டீங்க ஒரு நாள், ஆனா கர்த்தர் ஒரு ஊழியக்காரர் கொடுத்தாரு. அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறதான வார்த்தைக்கு எவ்வளவாய் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள்? நீங்களே உங்களுக்கு மார்க் போட்டுக்கங்க. நீங்க எனக்கு மார்க் போடணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு விசுவாசிக்கிட்ட இருக்கிறதால பெரிய தப்பு என்ன தெரியுமா, எந்த ஊழியக்காரர் வந்தாலும் மார்க் போடுற ஒரு வேலை இருக்குது எல்லாருக்கும். இவர் இப்படி பேசினாரு, இவர் ரொம்ப நல்லா பேசினாரு, இவர் சிரிப்பா பேசினாரு, இவர் ரொம்ப கடுப்பா பேசினாரு. என்ன எல்லாருக்கும் மார்க் போடுற வேலை நம்ம வேலை இல்ல, கர்த்தர் நமக்கு மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதை அறிந்து கொள்ளுவோம். நான் எந்த மார்க்ல இருக்கிறேன், நான் என்ன மார்க்ல இருக்கிறேன் தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு பாப்போம், நான் ஜீரோல இருக்கிறேனா, இல்ல 50ல இருக்கிறேனா, இல்ல 100ல இருக்கிறேனா, இன்னைக்கு பாத்துக்கலாம். சரிங்களா. அதனால இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். யார் நம்மை நடத்துகிறவர்கள் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நான் சில காரியங்களை சொல்ல பாருங்களேன். முதல்ல கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிதல் வேணும். ரெண்டாவது, கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். மூன்றாவது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். நான்காவது, அதிகாரத்திற்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பேசுற சத்தியத்தை கவனமா கேளுங்க, சத்தியத்தின் படி நடக்க ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நடந்தா என்ன, நடக்கலனா என்ன, எல்லாவற்றையும் உங்களுக்கு தெளிவா இன்னைக்கு கர்த்தர் பேசுவார். நான் இப்ப சொல்ல பாருங்களேன், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் முதல் காரியத்தை வேகமா நான் உங்களுக்கு சொல்றேன். கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாம ரெண்டையும் நான் இப்ப வேகமா சொல்றேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னு அர்த்தம். யாக்கோபு புஸ்தகத்துல 4:7 ஜேம்ஸ் என்ன, James chapter 4 verse 7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு சொல்லுங்க சொல்லுங்க எதிர்த்து 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 நிக்கிறோமா? நாம இயேசுக்கு எதிர்த்து நிக்கிறோம், பிசாசுக்கு உண்மையை பேசணும். சபைக்குள்ள வந்துட்டா போய் பேசக்கூடாது, புரியுதா? பொய்யலா பேசுறது ஆண்டருக்கும் பிடிக்காது. நம்மள ஆண்டர் பாக்குறாரா இல்லையா? நம்ம வந்து இங்க வந்து இருக்கிறோம், ஆனா வெளியில நம்மளுடைய இதெல்லாம் தெரியாது. ஆனா ஆண்டர் சொல்றாரு என்னவா, தேவனுக்கு
கீழ்ப்படினோம் பிசாசுக்கு ஆமா ஆனா நான் எப்படி செய்யற சொல்லுங்க சொல்லுங்க நம்மள எப்படி செய்யற சொல்லுங்க நம்மள எப்படி செய்யற சொல்லுங்க சொல்லுங்களே பயம் இருக்கா பிசாசுக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை மாத்துவோமா பிசாசுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவுக்கு கஷ்டமா இருக்கல நமக்கு சொல்றதுக்கு அப்ப ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிக்கலன்னும் போது எனக்கு சுருக்குன்னு வருது குச்செடுத்து அடிக்கட்டுமா முட்டி போடுன்றேன் நானு கீழ்றேன் நானு எவ்வளவுனா டார்ச்சர் கொடுக்க முடியுமா என் பிள்ளைய நான் கொடுக்குறேன் ஆனா நான் ஒண்ணு கீழ்ப்படிக்கலன்னு உடனே என் தகப்பன் பரம தகப்பன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் அல்லேலூயா எவ்வளவு கஷ்டமா ஒரு வார்த்தை இப்ப வளர்ந்துட்டான் தோளுக்கு மேல ஏதோ ஒரு வார்த்தை கீழ்ப்படியாம பேசான் உனக்கு அவ்வளவு டென்ஷன் வருது உனக்கு அவ்வளவு கோபம் வருது எல்லாம் கரெக்டு தான் ஆனா ஆண்டவர் கேக்குறாரு நான் கூட நிறைய சொன்னா உனக்கு நான் கூட பைபிள்ல இருந்து நிறைய வார்த்தை உனக்கு சொன்னே நீ என்ன செய்தான் அல்லேலூயா அப்ப அதான் சொல்றாரு பிசாசுக்கு நீ எதிர்த்து நில்லு எனக்கு நீ கீழ்ப்படி அல்லேலூயா அப்ப உபாகம புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது 11 அதிகாரத்துல 27 வசனம் Deuteronomy chapter 11 verse 27 இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்தீர்களானால் எப்படி இருப்பீங்களா ஏனமா கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்குமா நீங்க சொல்லுங்க ஆனா அந்த கீழ்ப்படிதல் ஏன் வர மாட்டேங்குது ஏன் கீழ்ப்படிதல் வர மாட்டேங்குது கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் கிடைக்கும் நமக்கு நல்லா தெரியுது ஆனா கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன உலகத்தை சொல்லுவான் கீழ்ப்படியில இருந்தாதான் மேற்படிக்கு போக முடியுமா ஆனா உண்மைதான் ஆனா கீழ்ப்படிதல் இருந்தாதானே நம்ம மேல போறதுக்கு அல்லேலூயா அப்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இருக்குது பாத்தீங்களா இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா இதற்கு நீ கீழ்ப்படிவா என்று சொன்னால் இந்த வசனம் நம்மை ஆசீர்வதிக்கிறது அல்லேலூயா பெரியவர்களே வாலிப தம்பியே தங்கச்சியே அம்மா பெரியம்மா எல்லாருக்கும் சொல்ற நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியா விட்டால் உனக்கு வேற எந்த விதத்திலும் ஆசீர்வாதம் கிட்டாது அல்லேலூயா நீங்க 24 hours ஜாப் செய்தாலும் சரி அல்லது பிசினஸ் செய்தாலும் சரி நீங்க எவைகளை செய்து கொண்டு இருப்பீர்களானாலும் சரி இனியும் செய்ய திட்டம் வைத்திருப்பீர்களானாலும் சரி இது என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்காது நீங்கள் போடுகிற திட்டங்கள் பெரிய திட்டங்கள் தான் நீங்கள் நினைக்கிற கனவுகள் பெரிய கனவுகள் தான் இந்த கனவுகளும் இந்த திட்டங்களும் நிறைவேறும் என்று சொல்லி உங்க மனக்கோட்டையில தான் அது வச்சிருக்கணுமே தவிர அது ஒரு நாளும் பூர்த்தி ஆகுவது இல்லை ஏன் சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத பட்சத்துல ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை ஆசீர்வதிப்பது எப்படி அல்லேலூயா ஏங்க நான் வந்து சொல்லிக் கொடுத்த பாடத்தை கரெக்டா பிடிச்சு பாஸ் பண்ணா தானேங்க நான் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும் நான் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை சரியா கவனிக்க மாட்டேன் நான் சர்ச்சுக்கு வந்தா நான் சொன்னதை நான் அவர் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ஃபெயில் ஆயிடுறேன் சப்ஜெக்ட்ல அப்ப அடுத்தது என்ன நடக்க போது சொன்னா திரும்ப திரும்ப அதே கிளாஸ்ல டி ப்ரொமோஷன்ல தான் போயிட்டே இருக்கிறத தவிர என்னைக்காவது ப்ரொமோஷன் போச்சா போக மாட்டேன் அருமையான தேவ பிள்ளைய உதாரணமாக நான் சொல்ற மாதிரி ஆதியாக புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமோ 22 ஆதியாகமோ சீக்கிரம் நமக்கு டைம் இல்ல ஆதியாகமோ 22 ஆதியாகமோ 22:2-3 வசனங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாம கூப்பிட்டு எப்பா உன் மகனை நீ என்ன செய்ய போய் பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு உன் புத்திரனும் 2 உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார் அபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டளைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான் அல்லேலூயா என்ன அதே 18 வசனத்தை வாசிச்சா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அல்லேலூயா யாரு ஆபிரகாமே நீ நான் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்ச பாத்தியா
அப்பா நீ உனக்கு 25 வருஷம் கழிச்சு தான் அதாவது மொத்தம் 100வது வயசுல உனக்கு நான் பிள்ளை கொடுத்தது உண்மைதான் ஆனா அதே பிள்ளைய நான் பலி செலுத்து அப்படி சொன்ன பொழுது உன் முகம் கோணாம நான் சொன்னதை கேட்டு நீ அப்படியே செஞ்ச பத்தியா அதனால நீ கீழ்ப்படிந்தபடியினாலே அங்க சொல்லப்பட்டிருக்கு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உனக்குள்ள என்ன செய்யுமா ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அல்லேலூயா आशीर्वाद வாசிக்க வாசிக்க நீ கீழ்ப்படிதலுக்குள்ள போவாயல்லவா ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே சொல்லலங்க ஆபிரகாம் எதுத்தும் பேசல அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்படிச்சிட்டாரா கீழ்படிஞ்சு போடாப்பா அப்படின்னு சொன்ன உடனே நாம போயிருப்போமா அதுதானே இப்ப நடக்க மாட்டேங்குது ஏங்க 25 வருஷம் ஆயி போச்சுங்க இப்ப குழந்தை தந்துட்டாரு இந்த குழந்தையை தந்த உடனே எப்பா நீ அதை தகன பலியா செலுத்து என்ன செலுத்துறமா சாதாரண பலி இல்ல தகன பலியா செலுத்தினே முடிச்சிரு அப்ப ஆண்டவர் பார்த்தாரு டேய் நீ எவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ளவன் சொல்லி நான் என்ன செஞ்சிருக்கிறேன் தாசனே உன்னை குறித்து நான் அறிந்து கொண்டேன் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல பெருசு கிடையாது இங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா இது பெருசே கிடையாது ஆனா கீழ்ப்படிதல் எங்க இருக்கிறதோ அங்கேதான் தேவ ஆசீர்வாதம் உண்டு அல்லேலூயா இங்க காதை எங்க வச்சிருந்தது இங்க இருதயத்தை எங்க வச்சிருந்தது வீட்டுக்கு போனா நமக்கு என்ன செய்யறது ஆய் ஓய் ஓய் ஓடி வேலை செய்யறது ஸ்கூலுக்கு போவோம் கடைக்கு போவோம் என்ன பிள்ளைமா அங்க பிள்ளைகளை கவனிப்போம் ட்ரெஸ் எடுக்க போவோம் எல்லாம் செய்வோம் ஆனா சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் ஒரு களைப்பு ஒரு சோர்வு சத்தியம் உள்ள போக மாட்டேங்குது ஏன்னு சொன்னா உனக்கு சத்தியத்தின் மேல ஆர்வம் கிடையாது சத்தியத்தின் மேல நாட்டம் கிடையாது சத்தியம்னா உனக்கு இஷ்டம் கிடையாது உனக்கு சத்தியம்னாலே ரொம்ப வெறுப்பா இருக்குது அப்ப எப்படிங்க உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னு சொன்னா சத்தியத்தை நான் விரும்ப வேண்டும் அல்லவா நான் சத்தியத்தின் மேல அன்பு கூட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா அப்ப தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள் அப்ப முதல் காரியம் கர்த்தருக்கு நான் வந்து கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம் கீழ்ப்படினா என்ன பாஸ்ட் வரும் சொல்லுங்களா பார்க்கலாம் இப்ப சொல்றேன் கேட்டுக்காங்க உபாகமம் புத்தகத்துல 8வது அதிகாரத்துல 20வது வசனம் சீக்கிரம் டியூட்ரானமி சாப்டர் 8 வெர்ஸ் 20 கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போவீர்களானால் என்ன செய்வாமா வாசிக்கமா ஐயோ இதெல்லாம் இப்ப நம்ம கேக்குறது பயமா இருக்குல அவர் சொல்ற நீ கீழ்படியலன்னா நான் ரொம்ப நாளா உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் நீ கீழ்படியா உனக்கு நான் என்ன செய்வேன் நான் செஞ்சிருவேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்ப அடுத்த காரியம் சொல்றேன் பாருங்களேன் அதே உபாகமத்துல டியூட்ரானமி chapter 11 verse 28 சீக்கிரம் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும் ஆமா அவர் சொல்றாரு என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நீ போயிட்ட அப்படின்னு சொன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்னே சேர்த்துக்கிட்டாரு வேற கடவுளை வேற தெய்வத்தெல்லாம் நீ போய் வணங்குவேன்னு சொன்னா உனக்கு என்ன கிடைக்கும் Praise the Lord ஐயா அம்மா அருமையான தேவ பிள்ளையே ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை தெளிவாய் கொடுத்திருக்கிறார் உதாரணமாக நான் சொல்லுகிறேன் அப்படி கீழ்ப்படியாம போன ஒரு ஆளை குறிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க 1 சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் chapter 15 verse 22 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ
இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினைவை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமா அங்க சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா சவுல் வந்து கீழ்ப்படியலங்க. சாமுவேல் சொன்னாரு நீ போப்பா நீ யுத்தம் பண்ணு நீ வா சொல்லி. ஆனா இவர் என்ன செய்தாரா அங்க இருந்து சில கொடுமையான என்ன செய்தாரா எருதுகள் மாடுகள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாரா. ஏன் சொன்னா ஆண்டவருக்கு பலி செலுத்தப்படிக்கு. அல்லேலூயா. அப்போ வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறது. சாமுவேல் சொல்றாரு அத சவுல் எடுத்துக்கவே இல்லை கீழ்ப்படியில. என்ன தேவர் சொல்றது நான் பாட்டு நான் போய் செய்யறேன். அப்படி கீழ்படியாமைனாலே அவர் போறது நிமித்தம் அவனுடைய ராஜ ரீகம் பிடுங்கப்பட்டது. புரியுதானா உங்களுக்கு சொல்றது? அம்மா உங்களுக்கு நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னா நீங்கள் பரலோகம் போகணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சட்டிப்பான கழுவுறது முக்கியம் கிடையாது, துணி துவைக்கிறது முக்கியம் கிடையாது, நீ செய்யற வேலை முக்கியம் கிடையாது. அடுத்த நிமிஷம் நீ பரலோகம் போவியா அதுதான் முக்கியம். இன்றைக்கு தெளிவா இருங்கள். கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரம்லாம் அடுத்த குறிப்பு போற கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிதல். பிரைஸ் அல்லாஹ். எபேசியர் புஸ்தகத்துல எபேசியன்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 21 எபேசியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் கீழ்ப்படிதல் அதுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் என்ன செய்யணுமா சொல்லுங்களேன். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும். உன்னை விட நான் நிறைய படிச்சிருக்கிறையா, உனக்கே நான் கீழ்ப்படிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு சங்கீத நீதிமொழிகளை வாசிக்கும் போது அகங்காரியினுடைய வீட்டை கத்து பிடுங்கிருவார். அகங்காரியினுடைய வீட்டை கத்து பிடுங்கிருவார். அகங்காரமான பேச்சு பேசக்கூடாது. அது சகோதரியும் சரிதான், அது புருஷனும் சரிதான். உனக்கு நான் என்ன கீழ்ப்படுறது இந்த பேச்செல்லாம் இல்ல. ஆண்டவர் சொன்னாரு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியுங்கள். ஏன் கீழ்ப்படிஞ்சா என்ன கெட்டு போதா? ஏதாவது கீழ்ப்படினால ஏதாவது நஷ்டம் வந்துருதா? இவ்வளவுதான் கேக்குறேன். ஐயா சொல்லுங்க, ஏன் கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்க போகுது? கீழ்படிதல் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்குது. நிறைய பேருக்கு அநேக குடும்பங்கள்ல பிரச்சனைகளும் போராட்டங்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. கொலோசியர்ல வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போமே. கொலோசியன்ஸ் சாப்டர் 3 வெர்ஸ் 18 ஆமா என்னமா யாருக்கு சொல்லுங்க, நல்லதா வாசிங்களே. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு என்ன செய்யணுமா? ஆமா உங்க புருஷருக்கு சகோதரிமார்களே நீங்கள் என்ன செய்யணும் சொன்னா கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். அதாவது அதே நீதிமொழிகளை சொல்லும் போது மெதுவான பிரதியுத்தரம் சொல்லுங்களேன். மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை தணிக்குமா? ஏன் மெதுவா பேசினா என்ன கெட்டு போயிடுமா? அப்படின்னு நீ அப்படியே பஜாரி மாதிரி கத்த ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? அவன் பயங்கரமா சிரிக்கிறான். ஏன் கத்துறீங்கன்னு நான் கேக்குறேன். என்ன இப்ப கத்துனதுனால என்ன நடந்துச்சு? நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த பெதஸ்தா சர்ச்சுக்கு போறாங்க பாத்தீங்களா, அவங்க பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க. கஷ்டமா இருக்கா? சண்டை போட சொல்லி கொடுத்துருக்கிறாரு இந்த பாஸ்டர். இந்த பாஸ்டர் இதுதானா சொல்லி தர்றாரு உங்க சர்ச்சில் சொல்லுங்கம்மா. கேக்குறாங்களா? உங்க தெருல கேட்டாங்களா? பக்கத்துல கேட்டாங்களா? கேட்டாங்களா? பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவர் சொன்னாரு என்னாமத்தை நீ வீண்ல வழங்கினா நம்ம சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். எஸ்தர் சிஸ்டர் சொல்லுங்க என்ன செய்வாராம். நீ போற சண்டையினால யார் நாமம் வெளியில போச்சு?
ஆண்டவர் நாமம் என் நாமத்தை